அனைவருக்கும் வணக்கம் கல்வி மூலதத்துவங்கள் என்ற பாடப்பகுதியினூடாக இன்று மிக முக்கியமான கற்றல் முறை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதாவது கூட்டுறவு கற்றல் முறையில் முக்கியமான கற்றல் முறையாக இருக்கின்ற எக்ஸோ முறை பற்றிய விளக்கங்களை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் என்னுடைய பேர் மன தர்மசீலன் நான் தேசிய கல்வியற் கல்லூரியில் விரிவுரையாளராக கடமையாற்றுகின்றேன் அந்த அடிப்படையில் ஜிக்ஸோ முறை பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் முதலாவது விடயம் இந்த ஜிக்ஸோ முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எலியட் அரோன்சன் என்பவரால் முன்மொழியப்பட்ட மிக முக்கியமான முறையாக மிக முக்கியமான கற்றல் முறையாக அமைகின்றது அடுத்து இது முக்கியமாக கூட்டுறவு கற்றலில் ஒரு வகையாக பார்க்கப்படுகின்றது எங்களுக்கு தெரியும் கூட்டுறவு கற்றல் ஒரு நல்ல மனப்பாங்கையும் மாணவர்கள் மத்தியில் நல்ல மனப்பாங்கையும் சமூக திறன்களையும் விருத்தியாக்கக்கூடிய ஒரு கற்றல் முறையாக கூட்டுறவு கற்றல் முறைகள் அமைந்திருக்கின்றன அந்த கூட்டுறவு கற்றல் முறையில் ஒரு முறையாக ஜிக்ஸோ முறை அமைந்திருப்பது தனிச்சிறப்பாக பார்க்கப்படுகின்றது இந்த ஜிக்ஸோ முறை ஜிக்ஸோ முறை கற்றல் முறையிலே இரண்டு குழுக்களை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் ஒன்று வீட்டுக்குழு இரண்டாவது நிபுணத்துவ குழு அதாவது கோம் குரூப் அல்லது ஜிக்சோ குரூப் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குழுவும் இரண்டாவதாக எக்ஸ்போர்ட் குரூப் நிபுணத்துவ குழு ஆகிய இரண்டு குழுக்கள் இரண்டு குழுக்கள் இந்த கற்றல் இக்கற்றல் செயற்பாட்டில் உருவாக்கப்பட இருக்கின்றன முதலாவது செய்ய வேண்டிய விடயத்தில் அதாவது ஒரு பொதுவான வரையறைகளை நாங்கள் பயிறுவோம் ஒரு பொதுவான அறிவுறுத்தலை பார்க்கலாம் எல்லா குழுவிலும் ஒரே எண்ணிக்கையான மாணவர்கள் காணப்பட வேண்டும் காணப்படுவதோடு குழுக்களின் எண்ணிக்கைக்கேற்ப பாடப்பிறப்பின் பகுதிகள் பிரிக்கப்பட்டிருப்பது ஒரு அந்த ஜிக்சோ முறையை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு ஒரு சான் ஒரு வாய்ப்பாக அமையும் அதாவது எண்ணெ எல்லா குழுவிலும் சமனான எண்ணிக்கையான மாணவர்கள் இருக்கின்ற போதும் அந்த குழுக்களுக்கு ஏற்ப பாடப்பரப்புகளையும் அமைத்துக்கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் இந்த ஜிக்சோ முறை கற்றலை நாங்கள் ஒரு உதாரணத்துக்கூடாக பார்க்க இருக்கின்றோம் முதலாவது படி என்ற அடிப்படையில் ஆசிரியருடைய செயற்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அவர் முதலாவது வீட்டுக்குழுவை உருவாக்க வேண்டும் வீட்டுக்குழு அதாவது கோம் குருப் அல்லது ஜிக்சோ குழுவை உருவாக்க வேண்டும் இந்த இடத்தில் நான் ஒரு இடத்தில் இப்போது பதினாறு மாணவர்கள் இருக்கிறார்கள் என்ற எடுகோளின் அடிப்படையில் அந்த உதாரணத்துக்கூடாக இந்த கற்றல் முறையை நான் விளங்கப்படுத்தலாம் என நினைக்கின்றேன் முதலாவது ஜிக்சோ முறை குறையில் ஜிக்சோ முறையில் வீட்டுக்குழுவை உருவாக்குதல் அல்ல ஜிக்ஸோ உருவாக்குகின்ற போது பதினாறு மாணவர்களை நான்கு மாணவர்களை கொண்ட குழுவாக நான்கு குழுக்கள் உருவாக்கப்படுகின்றது அதாவது இப்போ இதில் குறிப்பிடுவது போல ஒரு குழுவில் நான்கு மாணவர்கள் நான் மாணவர்கள் வீதம் ஒரு குழுவில் நான்கு மாணவர்கள் வீதம் நான்கு குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த இவ்வாறு உருவாக்கப்பட்ட உதாரணத்தை நாங்கள் வீட்டுக்குழுவாக அல்லது ஜிக்சோ குழு குரூப்பாக பார்க்கின்றோம் இதில் அதாவது எழுந்தமானமாக ஒரு குழுவில் எதற்கு பொதுவான ஒரு அறிவுறுத்தல் எழுந்தமானமாக நான்கு தொடக்கம் ஆறு மாணவர்களை கொண்ட குழுக்கள் இங்கு நான்கு தொடக்கம் ஆறு மாணவர்களை கொண்ட குழுக்களை உருவாக்கிக் கொள்ளல் வேண்டும் ஒவ்வொரு குழுவிலும் ஒரு விடயத்தின் பகுதி வழங்கப்பட வேண்டும் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு விடயத்தின் பகுதி வழங்கப்பட வேண்டும் உதாரணமாக இந்த உதாரணத்தினூடாக நாங்கள் அதை பார்க்கலாம் உதாரணமாக கல்வியில் காணப்படுகின்ற அணுகுமுறைகள் தொடர்பாக ஒரு விடய பாடப்பரப்பை நான் ஜிக்சோ முறையினூடாக கற்பிக்க இருக்கின்றேன் என்று எடுத்துக்கொண்டு முதலாவது குழுவுக்கு கல்வியின் அணுகுமுறை ஆசிய மைய அணுகுமுறை என்பது முதலாவது குழுவுக்கும் இரண்டாவது மானர் மைய அணுகுமுறை இரண்டாவது குழுவுக்கும் மூன்றாவது சமூக மைய அணுகுமுறை மூன்றாவது குழுவுக்கும் அபிவிருத்தி மைய அணுகுமுறையை நான்காவது குழுவுக்கும் ஆக நான் நான் தலைப்பை வழங்கியிருக்கின்றேன் உதாரணமாக வழங்கியிருப்பேன் வழங்கியிருக்கின்றேன் என்று வைத்துக்கொண்டு இந்த செயற்பாட்டை தொடர்ந்து செய்வோம் அதாவது அவர்கள் தமக்கு வள தமக்குள் கருத்து பரிமாறிக்கொண்டு கொடுத்த விடயம் தொடர்பாக கற்பார்கள் உதாரணமாக குழு ஒன்று என்ற குழு ஒன்று குழு ஒன்றுக்கு வழங்கப்பட்ட ஆசிய மைய அணுகுமுறையை அவர்கள் அதில் இருக்கக்கூடிய பண்புகள் தொடர்பாக தங்களுக்குள்ள கருத்து பரிமாறிக்கொண்டு கற்றுக்கொண்டு கற்றுக்கொள்வார்கள் இவ்வாறு குழு ஒன்றிலும் குழு இரண்டிலும் குழு மூன்றிலும் குழு நான்கிலும் தங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்புகளில் அவர்கள் கலந்துரையாடி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு குறித்த விடியம் தொடர்பாக சிறப்பாக கற்றுக்கொள்வார்கள் ஒவ்வொரு குழு தங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்புகள் தொடர்பாக விடயங்களை ஆராய்ந்து எல்லா மாணவர்களும் அதை விளங்கப்படுத்தக்கூடிய ஆற்றல் வரும் வகைக்கு ஆசிரியர்கிட்ட வழிப்படுத்தல் அமைந்திருக்க வேண்டும் அடுத்ததாக படி இரண்டிலே ஆசிரியர் நிபுணத்துவ குழுவை அமைக்க வேண்டும் முதலாவது நாங்கள் ஜிக்சோ குழுவில் இருந்து வீட்டுக்குழுவிலிருந்து இப்போது நிபுணத்துவ குழுவை அமைக்க இருக்கின்றோம் அதாவது நிபுணத்துவ நிபுணத்துவ குழுவை அமைக்கின்ற போது எங்களுக்கு தெரியும் வீட்டுக்குழுவில் இருந்த வீட்டுக்குழுவில் இருந்ததை வீட்டுக்குழு இருந்த வீட்டுக்குழுவில் இருந்த ஒவ்வொரு மாணவர்களையும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு குழுவுக்கு உள்ளடக்கி புதிய ஒரு குழு எக்ஸ்போர்ட் குறிப்பாக உருவாக்கப்படுகின்றது இந்த படத்தில் காட்டப்பட்டிருப்பது போல் வீட்டுக்குழுவில் இருந்த மாணவர்கள் நிபுணத்துவ குழுவுக்கு இவ்வாறு மாற்றி அமைக்கப்படுகின்ற குழுவாக உருவாக்கப்படுகிறார்கள் அதாவது முன்னைய வீட்டுக்குழுவிலிருந்து ஒவ்வொருவரை ஒன்றாக சேர்த்து ஒரு மீண்டும் ஒரு குழுவாக உருவாக்குதல் அதாவது எக்ஸ்பர்ட் குழு இவ்வாறு அமைந்திருக்கும் இப்போது முதலாவது குழுவிலே அதாவது ஆசிய மைய அணுகுமுறையை பற்றிய விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு ஏ என்ற மாணவரும் ரெண்டாவது மாணவர் மைய அணுகுமுறையை வழங்கப்படுத்தக்கூடிய பி என்ற மாணவரும் அபிவிருத்தி சமூக மைய அபிவிரு சமூக மைய அணுகுமுறையை வழங்கப்படுத்தக்கூடிய சி என்ற மாணவரும் அபிவிருத்தி மைய அணுகுமுறையான அனு வழங்கப்படுத்தக்கூடிய டி என்ற மாணவரும் ஒவ்வொரு குழுவிலும் இடம்பெறுகிறார்கள் இப்போது தங்களுக்கு வழங்கப்பட்ட அதாவது தான் அதாவது ஒவ்வொருவரும் வீட்டுக்குழுவில் கற்றவற்றை மற்றவர்களுக்கு விளக்கப்படுத்துவார்கள் இப்போது நான்கு பேரும் அங்கு இருக்கக்கூடிய மற்ற மூணு மற்ற மற்றவர்களுக்கு தங்களுடைய விளக்கம் தொடர்பாக விளங்கப்படுத்துவார்கள் இது செயற்பாடு படி இரண்டிலே நிபுணத்துவ குழுவில் இடம்பெறும் அதாவது குழு ஒன்று குழு ஒன்றில் இருக்கக்கூடிய இயன்ற மாணவர் ஆசிய மைய அணுகுமுறையும் வி மாணவர் மாணவர் மைய அணுகுமுறையும் மாணவர் சமூக மைய அணுகுமுறையும் டி என்ற மாணவர் அபிவிருத்தி மைய அணுகுமுறையும் விளங்கப்படுத்துவார் விளங்கப்படுத்துகின்ற போது இப்போது வீட்டுக்குழுவில் தாங்கள் கற்ற விடயத்தை இந்த எக்ஸ்போர்ட் குழுவிலே விளங்கப்படுத்துவார்கள் அப்போது எல்லா மாணவர்களும் எல்லா வடியத்தை பற்றியும் மாணவர்களூடாக அதை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அடுத்து நாங்கள் மூன்றாவது படிக்கு செல்லுகின்றோம் அதாவது மீண்டும் வீட்டுக்குழுவை உருவாக்குதல் ஆசிரியர் செயற்பாடாக மீண்டும் வீட்டுக்குழுவை உருவாக்குதல் உருவாக்குதல் அதாவது நிபுணத்துவ குழுவிலிருந்து மீண்டும் பழைய பலை, பழையது போல வீட்டுக்குழு உருவாக்கப்படும் ஒவ்வொருவரும் மீண்டும் தமது வீட்டுக்குழுவுக்கு திரும்பவும் அனுப்பப்படுவார்கள் திரும்பவும் வீட்டுக்குழுவுக்கு செல்வார்கள் அதாவது இங்கு படத்தில் காட்டப்பட்டிருப்பது போல மீண்டும் வீட்டுக்குழுவுகள் வந்து இதில் மீண்டும் ஒவ்வொருவரும் முன்னைய நிபுணத்துவ குழுவில் கற்றவற்றை ஏனியவருடன் பகிர்ந்து கொள்வார்கள் தாங்கள் நிபுணத்துவ குழுவில் போ போய் படித்த விடியத்தை கற்றுக்கொண்ட விடியத்தை மீண்டும் வீட்டுக்குழுவில் பற்ற மீண்டும் வீட்டுக்குழுவில் அது தொடர்பான விளக்கங்களை விளக்கங்களை பெற்றுக்கொள்வார்கள் ஆகவே இப்போது குழு ஒன்றை பார்ப்பமாக இருந்தால் அந்த குழு அந்த குழுவில் ஆசிய மைய அணுகுமுறை தொடர்பான விளக்கத்தை ஏற்கனவே அவர்கள் வீட்டுக்குழுவில் பெற்றிருக்கிறார்கள் அது தங்களுடைய நிபுணத்துவ குழுவில் போ போகின்ற போது அங்கு மாணவர் மைய அணுகுமுறை தொடர்பாகவும் சமூக மைய அணுகுமுறை தொடர்பாகவும் அபிவிருத்தி மைய அணுகுமுறை தொடர்பாகவும் அறைந்து கொண்டு இங்கு இங்கு மீண்டும் வந்து தங்களுடைய மூலமும் அது தொடர்பாக கலந்துரையாடி ஒரு சிறப்பான ஒரு தேர்ச்சி நிலையை பெற்று பெற்றுக்கொள்கிறார்கள் அடுத்த செயற்பாடாக ஆசிரியர் செயற்பாடு ஆசிரியர்கள் மாணவர்களை மதிப்பீடு செய்கின்ற நான்காவது படிமுறை அமைந்திருக்கின்றது இந்த படிமுறையிலே ஆசிரியர் சிறப்பான ஒரு மதிப்பீட்டை அல்லது ஒரு கணிப்பீட்டு செயற்பாட்டை செய்வதனூடாக இந்த மாணவர்களை கொண்டு மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு கொண்டே மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற முறையாக ஜிக்ஸோ முறையின் மூலம் சிறந்த பயனை பெற்றுக்கொள்ளலாம் உதாரணமாக இந்த மதிப்பீட்டு வினாக்கள் இவ்வாறு அமையலாம் ஒவ்வொரு பகுதிகளையும் உள்ளடக்கக்கூடியவாறு மாணவர் மைய அணுகுமுறையில் சிந்தனையாளர்களாக இருக்கக்கூடியவர்களின் பணிகளை மதிப்பீடு செய்க அல்லது அபிவிருத்தி மைய அபிவிருத்தி மைய சே அபிவிருத்தி மைய அணுகுமுறையில் பங்களிப்பு செய்த சிந்தனையாளர்களின் சிந்தனையாளர்களின் விவரங்களை குறிப்பிடுக இவ்வாறு அந்த பாடப்பகுதியை ஒட்டியதான மதிப்பீடுகளை ஆசிரியர் வழங்க வேண்டும் அதாவது நாங்கள் ஜிக்ஸோ முறை பற்றி பார்ப்போமாக இருந்தால் ஒவ்வொரு விடயப்பரப்பிலும் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு மாணவரால் பூர்ணப்படுத்தப்படுவதோடு அதன் இறுதி விளைவு பற்றிய விளக்கம் பெறுதல் மற்றும் அவ்ய பரப்பிலே நிபுணத்துவ நிலையை வெளிப்படுத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய கூட்டாக கட்டும் முறையாக ஜிக்ஸோ முறை அமைகின்றது ஒரு மிகச்சிறந்த கற்றல் முறைகளில் ஒன்றாக கூட்டுறவு கற்றல் முறைகள் ஒன்றாக விளங்குகின்ற இக்ஸோ முறை ஒவ்வொரு விடயப்பரப்பிலும் ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு மாணவரால் பூரணப்படுத்தப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் அதனுடைய இறுதி விளைவு இறுதி விளைவு பற்றிய விளக்கம் பெறுதல் மற்றும் அவ்விடயப்பரப்பில் ஒவ்வொரு நிபுணத்துவத்தன்மையும் மாணவர்கள் அடைந்து கொள்வார்கள் அதாவது மாணவர்களை கொண்டே மாணவர்களுக்கு விளங்கப்படுத்த வைப்பதன்கூடாக எல்லா மாணவர்களும் அந்த விடயப்பரப்புகள் தொடர்பாக அன்று கற்று கற்றுக்கொண்ட விடியப்பரப்புகள் தொடர்பாக சிறந்ததொரு நிபுணத்துவ நிலையை அடைவதற்கு இந்த ஜிக்ஸோ முறை முக்கியமான கற்றல் முறையாக அமைகின்றது ஆகவே எலியட் அரோம்சனால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ஜிக்ஸோ முறை தற்கால உலகிலே தற்கால கல்வி உலகிலே மாணவர்களை கொண்டு மாணவர்களை மாணவர்களுக்கு கற்று கற்றுக் கொடுக்கின்ற என்ற அடிப்படையில் மிகச்சிறந்த ஒரு கற்றல் முறையாக ஜிக்ஸோ முறை அமைந்திருக்கும் பாடசாலைகளின் பாடசாலைகளில் நாங்களும் ஜிக்ஸோ முறையை நடைமுறைப்படுத்தி சிறந்த ஒரு ஒரு சமூகத்திறனும் நல் மனப்பாங்கம் கொண்ட மாணவர்களை உருவாக்குவதற்கு ஆசிரியர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்